மேக்னிசம் அண்ட் மேட்டர் டாபிக்ல இருந்து எக்ஸசைஸ் 5.6 க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. இஃப் தி சொலினாய்டின் எக்ஸசைஸ் 5.5 இஸ் ஃப்ரீ டு டர்ன் அபவுட் தி வெர்டிக்கல் டைரக்ஷன் அண்ட் ஏ யூனிஃபார்ம் ஹாரிசோண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 0.25 டெஸ்லா இஸ் அப்ளைடு, வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் டார்க் ஆன் தி சொலினாய்ட் வென் இட்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஃபீல்டு அப்படின்னா அந்த 5.5 சம் பார்க்கலாம் பாருங்க. இப்போ 5.5 என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோஸ்லி ஓன் சொல்லினாய்ட் 800 டர்ன்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ்செக்ஷன் 2.5 to 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் கேரிஸ் ஏ கரண்ட் ஆஃப் 3 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொலினாய்டை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் 0.25 டெஸ்லாவில் பிளேஸ் பண்ணுறோம் பை மேக்கிங் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 30 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இப்போ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சொலினாய்டு காயிலை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறோம், இந்த சொலினாய்டு இப்படி பிளேஸ் பண்ணுறோம், இப்படி பிளேஸ் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்படி இருக்குது. இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் சொலினாய்டு வந்து டீட்டா வந்து 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா டார்க் கேட்டிருக்காங்க. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு பி இன்ட்டு சைன் டீட்டா. எம்ன்றது மேக்னெட்டிக் மூமெண்ட், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, டீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ எம்முக்கு என்ன ஃபார்முலா தெரியுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 800, கரண்ட் 3 கொடுத்துருக்காங்க, ஏரியா 2.5 × 10⁻⁴ கொடுத்துருக்காங்க. அப்போ 800 × 3 × 2.5 × 10⁻⁴ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.6 டெஸ் ஜூல் டெஸ்ட்லா, ஜூல் பர் டெஸ்ட்லான்னு கிடைக்கிது. இதை கொண்டு வந்து இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை இங்கே சப்ஸிட் பண்ணிடுவோம். அப்படி சப்ஸிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0.6 போட்டுங்க, இன்ட்டு பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. 0.25 இன்ட்டு இந்த 30 டிகிரி, இது இந்த 30 டிகிரி சைன் 30 வந்து 1/2, சைன் 30 1/2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.075 அப்படின்னு கிடைக்கும். யூனிட் ஆஃப் டார்க் வந்து ஜூல். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7.5 × 10⁻²னு எழுதிக்கலாம். ஸோ 7.5 × 10⁻² ஜூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் டார்க்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா.